வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் மிஸ்ட்ரி வித் அரோமா. இன்னைக்கு வீட்டில் அதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமதி கேஸோட அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, ஸ்ரீமதி விழுந்ததாக சொல்கிற அந்த மாடிலேருந்து எதுக்கு பொம்மையை கீழே தள்ளி டெஸ்ட் பண்ணுறாங்க? ரெண்டாவதா, தேசிய குழந்தை பாதுகாப்பு உரிமை ஆணையம் இந்த கேஸை வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாங்களா? மூணாவதாக வந்து இது வரைக்கும் யார் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? நாலாவதாக வந்து அந்த பொண்ணு மயங்கி விழுந்ததாக ஒரு வீடியோ வந்து வைரலாக போயிட்டுருக்கு, அந்த வீடியோ பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அந்த பொண்ணு விழுந்ததாக சொல்கிற மூணாவது மாடியிலேருந்து ஒரு பொம்மையை தள்ளி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அதை ரெண்டாவது மாடியிலேருந்து, மூணாவது மாடியிலேருந்து, மொட்டை மாடியிலேருந்து கீழே தள்ளி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு மூணாவது மாடியிலேருந்து தான் விழுந்ததுக்குன்னு சொன்னதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. இதை அவங்க எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அந்த பொண்ணை மொட்டை மாடியிலேருந்து யாரை கீழே தள்ளி விட்டுருந்தா அந்த பொண்ணு அந்த ஃபோர்ஸில் கொஞ்சம் தள்ளி போய் விழுந்திருக்கும். இதுவே அந்த பொண்ணாக விழுந்திருந்தால் கொஞ்சம் கிட்டவே விழுந்திருக்கும். ஏன்னா இந்த கேஸில் வந்து அந்த பொண்ணு விழுந்த இடத்துல எந்த மார்க்குமே பண்ணல. அது இந்த கேஸோட ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமதியோட கேஸை நேற்று சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. போலீஸ் ஒரு வாரமாக கலெக்ட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த சிபிசிஐடி குழுக்கிட்ட கொடுத்துருக்காங்க. சிபிசிஐடி ஃபஸ்ட்டு அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணு ஸ்ரீமதி எப்படி வந்தாங்க, யார் கூட வந்தாங்க, எங்கெல்லாம் அவங்களுக்கு காயம் இருந்துச்சு, வரும்போது அவங்க கண்டிஷன் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ்கெலாம் கேட்டிருக்காங்க. ரெண்டாவதாக இந்த கேஸை தேசிய குழந்தை பாதுகாப்பு உரிமை ஆணையத்துக்கிட்ட ஒப்படைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அவங்கக்கிட்ட ஒப்படைக்க தான் போகிறாங்க. அவங்க வந்து டெல்லியிலேருந்து ஜூலை 26ஆம் தேதி நைட்டு வராங்க. மறுநாள் ஜூலை 27ஆம் தேதியிலேருந்து அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு சைடு சிபிசிஐடி குழுவும், இன்னொரு சைடு தேசிய குழந்தை பாதுகாப்பு உரிமை ஆணையமும் சேர்ந்து இந்த கேஸை விசாரிக்க போகிறாங்க. இதுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கும் நம்ம நம்பலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சிபிசிஐடி விசாரிச்சுட்டு வராங்க. அதாவது ஸ்ரீமதிக்கு பர்சனலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஸ்டாஃப் கிட்ட ப்ராப்ளம் இருக்கா, வாட்ச்மேன் கிட்ட ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமதியோட நேட்டிவான கடலூரை சேர்ந்த நெசவலூர் அப்படின்ற ஊர்லேயும் அங்கே விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது திரும்பி அந்த ஊரில் போராட்டம் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய போலீஸாக அங்கே அமைச்சிருக்காங்க. அங்கே மட்டும் இல்லாமல் மெரினா பீச்லேயும் நிறைய போலீஸை வந்து ப்ரொடெஸ்ட்காக வச்சுருக்காங்க. மூணாவதாக, இந்த போராட்டத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 300 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது திருப்பூரை சேர்ந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, தவறான கருத்துக்களை சமூக வலைத்தளத்தில் பரவிட்டதுனால அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல்லில் 4 பேரையும், புதுக்கோட்டையில் புதுசாக ஒரு போராட்டம் பண்ணலாம்னு நினச்ச 8 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீமதியை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்ரீமதியோட இன்னர் பாடி பார்ட் எல்லாத்தையுமே வந்து கெமிக்கல் அனாலிசிஸ்க்காக அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமதியோட பேண்ட் நாடா அப்படின்றது முன்னாடி கட்டப்பட்டிருக்கும், ஆனால் அது அவங்களுக்கு பின்னாடி கட்டப்பட்டிருந்ததாக சொல்கிறாங்க. நாலாவதாக, ஸ்ரீமதி மயங்கி விழுந்ததாக ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு, அந்த வீடியோவை பாருங்கள். கனியாமூர் பள்ளி மாணவி ஸ்ரீமதி பள்ளி வகுப்பறைக்கு வந்து மயங்கி சரியும் காட்சியானது வெளியாகியிருக்கிறது. இதில் அவங்க மயங்கி விழுந்த மாதிரி எனக்கு தெரியல, தூங்குற மாதிரி தான் தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுதோ அதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சென்னையில் ஒரு 7வது படிக்கிற சிறுமியை ஒரு டியூஷன் சார் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சதாகவும், அவருக்கு துணையாக ஒரு இளம்பெண் இருந்ததாகவும் சொன்னாங்க. அதுக்கு வந்து கோர்ட்டில் உடனே தண்டனை கொடுத்துருக்காங்க. அதாவது ஆயுள் தண்டனையும் அபராதமும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ்க்கு இவ்வளோ சீக்கிரமாக நீதி கொடுத்தவங்க ஸ்ரீமதி கேஸில் எல்லாமே வந்து பொறுமையாக பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள்.